வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் அதிரடி மாற்றம் இன்று முதல் அமலுக்கு வந்த புதிய நடைமுறை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் இன்று முதல் என்எம்எம்எஸ் செயலி மூலம் வருகை பதிவு செய்தால் மட்டுமே ஊதியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருட ம சாரி இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு நூறு நாள் உடல் உழைப்பு கொண்ட வேலை வழங்கப்பட்டு வருகிறது இந்த சட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை திட்டத்தை அந்தந்த மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது இந்த சட்டம் ஒரு நிதியாண்டு ஒரு நிதியாண்டில் குறைந்தது நூறு நாட்களுக்கு வேலை உறுதி அளிக்கிறது நூறு நாள் வேலை தர அரசு தவறினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் முப்பது நாட்களுக்கு சம்பளத்தில் கால் பகுதிக்கு மேல் மேலும் தவறினால் பாதி ஊதியத்தை அபராதமாக அரசு தர வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும் பதினொன்று புள்ளி முப்பத்தி ஓரு ஏழு கோடி குடும்பங்கள் வேலை பெற்றுள்ளன இருநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி நாலு கோடி தனியார் வேலை நாட்கள் தனிநபர் வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்இஎஃப்எம்எஸ் மென்பொருள் கொண்டு ஆதார் இணைப்பு மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு வருகிறது முன்னதாக இந்த திட்டத்தின் தன்மையை முன்னதாக இந்த திட்டத்தின் தன்மையை அதிகரிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் சில முக்கிய மாற்றங்களை மத்திய அரசு மேற்கொண்டது அதன் கீழ் இருபதுக்கும் அதிகமான நபர்களை கொண்ட பணி கையால் எழுதப்படும் வருகை பதிவேடு நிறுத்தப்பட்டது இந்த தளங்களில் உள்ள பணியாளர்களின் புவிசார் புகைப்படங்கள் கூடிய என்எம்எம்எஸ் செயலி மூலமே வருகை பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனவரி ஒன்று முதல் இருபதுக்கும் குறைவான பணியாளர்கள் பணிபுரியும் பணிதளங்களில் என்எம்எம்எஸ் செயலி மூலம் மட்டுமே வருகை பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது எனவே நீங்கள் நூறு நாட்கள் வேலை திட்டத்தின் கீழ் பணி செய்து வந்தால் இந்த செயலி மூலம் காலை மாலை என இரு வேளைகளிலும் வருகை பதிவு செய்ய வேண்டும் செயலி மூலம் வருகை பதிவு செய்யாதவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் வாட்சிங்